இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கமா போயிட்டு இருக்கும் போது ஏதாவது வித்தியாசமா வாங்கினே போன சொல்லும்போது கட்டணம் வாங்கினதான் இது. இதுல பாத்தீங்கன்னா எம்டிஆர்ல நிறைய இருந்துச்சு. நாம என்ன வாங்கலாம் இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காங்களே குட்டீஸ்னு சொல்லி பாக்கும்போது எனக்கு கண்டப்பட்டதுதான் இது. சரி நம்ம இதை வாங்கிதான் பாக்கலாமே எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி 3 மினிட்ஸ்ல ரெடி ஆகணும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்கலேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுல நான் வாங்கினது 60 கிராம்ஸ் இருக்கிற ஒரு இந்த மாதிரி உப்புமா இருக்கிறது தான். இந்த சேமியா உப்புமான்னு சொல்லுவோம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 27 ருபீஸ். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாமே தவிர்த்து டிஃபன் மாதிரி கண்டிப்பா சாப்பிட முடியாது. இது எப்படிதான் இருக்குன்னு வாங்க உள்ள பார்த்தாலாம். இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நோ ஆடட் மைதானும் போட்டிருக்காங்க. சோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு எம்எல் வாட்டர் ஊத்தணும் எல்லா ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ் டு யூஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகும்போது இதை போட்டுட்டு ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம சேமியா உப்புமா ரெடிங்கிறாங்க. பாத்திரலாம் வாங்க. இப்ப நல்லா பாயில் ஆகட்டும். மாதிரியே பாத்தீங்கன்னா பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன். சோ அதுலயே பாத்தீங்கன்னா அந்த கரி லீவ்ஸ் அந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதுலயே அவங்க. சோ ஒண்ணுமே இல்லை, இதை நம்ம டக்குன்னு போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, ஒரு டெம்டிங்கா இருந்துச்சு, ஏதாவது ஸ்வீட்டா ஸ்பைசியா சாப்பிடணும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒண்ணுமே ஆட் பண்ண வேண்டாம். சோ இப்ப பாருங்களேன் பாயில் வாட்டர் ஆயிடுச்சு நல்லா. இப்ப இந்த சமயத்துல இதை நல்லா போட்டுட்டேன், அவங்க சொன்ன மாதிரியே லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 3 மினிட்ஸ் லேட்டர். இது அடிக்கடி எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்ச என்னோட வீடியோலும் சரி, இப்ப நான் காமிக்கிற இந்த சேமியா வீடியோலையும் சரி, இதெல்லாம் ரெடி டு குக் தான். இருந்தாலுமே அப்பப்போ நீங்க வந்து இந்த 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அல்லது 1.5 மினிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எடுத்து பாருங்க. சம்டைம்ஸ் ஏன்னா வாட்டர் பத்தாம இருக்கலாம், இல்லைன்னா வாட்டர் அதிகமா இருக்கலாம். சோ அதனால எதுக்கும் நீங்க வந்து ஒரு ப்ரிவென்டா இருக்கிறது நல்லது. சோ அதனாலதான் ப்ரிகாஷனா இருக்கிறது நல்லது. சோ அதனால பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இப்போ 3 மினிட்ஸ் லேட்டருக்கு அப்புறம் இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்ல வச்சு காட்டுறாங்க, ஆவி போக போக சூப்பரா ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அவங்களே கேஷ்யூ எல்லாம் போட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. சோ இதை பார்க்கும் போதே அந்த கேசரி நான் ஏற்கனவே காமிச்ச வீடியோலையும் சரி, இந்த சேமியாலையும் சரி நல்ல வாசனையா இருந்துச்சு. பட் இதே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி தான் பாக்கலாம். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பாயில் வாட்டர் வச்சு போட வேண்டியதான். செம்மையா இருக்கு. உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு சூட்டபுளான ரெசிபின்னு சொல்லுவேன், ட்ரை பண்ணி பாருங்க.